கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து உங்களுடைய கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் உங்களுடைய அழைப்புகள் மூலமாக தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மிகவும் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிழா பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேஜி ஸ்கூல் ஆஃப் இயக்குநருமான போதகர் விளம்பராஜா அவர்கள் பிரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடக்க நூலாகிய ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர் பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் மகனோடும் தன்னுடைய பரிவாரங்களோடும் வந்தார் தேவன் சொன்ன இடத்தில் இருந்தார் பஞ்சம் ஏற்பட்டது ஆனபடியினாலே எகிப்துக்கு போனார் ஞானமில்லாத சில காரியங்களை செய்தார் அவிசுவாசமான காரியங்களை அவர் செய்தார் அதனாலே அவர் கடிந்து கொள்ளப்பட்டார் திரும்பி கானானுக்கு வந்துவிட்டார் விட்டார் எகிப்துக்கு போயிட்டு அங்கிருந்து வெளியில வர்றப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் செல்வங்கள் அதிகமாகி விட்டது சரி இன்று மற்றும் லோத்தை பற்றி இந்த பாடங்களை அன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகளின் மூலமாக இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று நாம் கிறிஸ்துவை நம்பி பரலோகம் செல்ல இருக்கிற நமக்கு என்ன பயனுள்ள செய்தி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் எளிய வார்த்தையில ஏற்ற இடத்துல கர்த்தர் அடையாளம் காட்டின அந்த இடத்துல ஒரு முறை தப்பு பண்ணிட்டான் இனிமேல் அதை பண்ணக்கூடாது இனிமேல் நானா என் வாழ்க்கையில எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அதுதாங்க திருமுழுக்க நம்ம செஞ்சது பாவ அறிக்கை இடுவது கிறிஸ்தவனான பிற்பாடு செய்வது விசுவாசத்தை அறிக்கிட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய தெய்வீக குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசத்தை அல்லவா அந்த அறிக்கையின் உறுதிப்பாட்டை நாம் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொள்ள இருக்க வேண்டும் இப்பொழுது இன்னொரு முறை நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்று அவன் கர்த்தரை நம்பி அவன் முடிவெடுக்கிறான் லோத்து இருப்பதை கண்களுக்கு முன்பாக இருப்பதை வாழ்க்கைக்கு நெடுங்காலத்துக்கு தனக்கு தன் பின் சந்ததிக்கு வருகின்ற இருப்பதை சமுதாயத்தில் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நன்றாய் இருப்பதை சம நீரோட்ட வளமை நிறைந்த இடத்தை தேர்வு செய்தான் மலைப்பகுதிக்கு போகிறான் பாலைவனத்தை போன்ற இடத்துல இருக்கிறான் அல்லது ஏன் அங்கதானே பஞ்சம் வந்துச்சு அந்த இடத்துல இந்த பஞ்சம் வந்தப்பதான எத்துக்கு போக வேண்டி இருந்தது இனிமேல் என் வாழ்க்கையிலே என் உணவோ என் உடையோ என் சொத்துகளோ என் பதவியோ நான் கடவுளோட வைத்திருக்கிற உறவில் முடிவெடுக்க அவைகளை நான் மூக்கை நுழைக்க இடம் விடமாட்டேன் என்ற தெளிவான முடிவெடுக்கிறான் லோத்தோ பிரிந்து போக முடிவெடுக்கிறான் சபையை விட்டு ஒரு காலம் பிரியாதேயுங்கள் சபையின் ஐக்கியத்தை விட்டு பிரியாதேயுங்கள் ஆவிக்குரிய மனிதருடைய உறவை விட்டு பிரியவே பிரியாதேயுங்கள் அது பெரிய வேலையா இருக்கலாம் பெரிய தொழிலா இருக்கலாம் பெரிய உறவா இருக்கலாம் பெரிய சம்பந்தமா இருக்கலாம் பெரிய சம்பத்தா இருக்கலாம் லோத்தை முன்னாக வைத்துக்கொள்வோம் இன்னொரு பக்கத்திலே ஆபிரகாமை வைத்துக்கொள்வோம் எது வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் பாருங்க ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று வேதமே உதாரணம் சொல்லுகிறது என்ன ஆச்சரியமா இருக்குல்ல ரொம்ப அழகாக இருந்த இடம் என்று சொல்லப்படுகிறது நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி நமக்கு தெரியும் தானே தூர பார்வை நம்மை படைத்தவராலே பார்க்க முடியும் நீங்களும் நானும் கிட்ட பார்வை நம் கண்களுக்கு எட்டினவரை நம்மாலே பார்க்க முடியும் அதையும் தாண்டி பரலோக பாதையை பார்க்கிற வல்லமை நம் ஆத்துமாவுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரே என்றால் அந்த பரலோக பார்வையினுடைய ஆத்தும பார்வையை கூறாக்கத்தக்கதாக ஷார்ப்பாக்கத்தக்கதாக தெளிவாக்கத்தக்கதாக வசனங்களினாலே ஆத்துமாவை நிரப்பி வசனத்தை கொண்டு எதிர்காலத்தை நாம் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று லோத்தும் ஆபிரகாமும் இங்கே சொல்லப்படுகிறார் நான் இந்த பிரிவுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லோத்த நானும் ஒன்னாதானே இருக்கேன் இவங்க எல்லாம் இன்னை மட்டமா நடத்துறாங்க இவர் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்காது மரியாதை ஒரு ஒருவேளை அவர் நினைத்திருக்க கூடும் என்று யோசிக்க முடிகிறது சுயநலத்தை வெளிப்படுத்தினார் ஆபிரஹாமுக்காக சொன்ன இடத்த வளமான நிலத்தை ஒன்று செய்வோம் நீங்களும் பாதி எடுத்துங்க நானும் பாதி எடுத்துக்கிறேன் சொல்ல வரதில்லை ஒன்னே ஒன்று தெரியுமா உங்களுக்கு பொதுவாக ஒரு உலகத்தில் ஒரு பார்வை கொஞ்சமாக நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு பகிர்ந்து கொடுக்குற மனசு இருக்கும் அப்படின்னு வாங்க கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருப்பதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற மனநிலை வரும் என்று சொல்லி அவர்கள் பேசுவார்கள் அவன் அதிக ஆசி இருந்தபடியால் துக்கத்தோடையே போனான் இன்றைக்கி செய்தியை கேட்குற யாரானாலும் சரிங்க நான் ரொம்ப ஆசை உள்ளவன் யாருமே ஒத்துக்க மாட்டோம் அது எல்லாருக்கு ஏன்னா நாம் எதிர்பார்த்த அளவு நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால் பெரிய ஆஸ்தி உள்ளவங்க நம்ம நினைக்க மாட்டோம் எப்போ நம்மகிட்ட இருக்கிறது அதிகமாக குறைவானு எப்போ முடிவெடுப்போம் தெரியுமா நாம் செலவழிக்கிற செலவு பட்டியலை பாருங்க அதில் கர்த்தருக்கு மகிமை இல்லாக்க வீணடிக்கப்பட்ட பணங்கள் இருக்கும் பொருள்கள் இருக்கும் நேரங்கள் இருக்கும் காரியங்கள் இருக்கும் அவைகள் நாம் எதில் சம்பத்துள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நம்மிடத்தில் பேசும் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது ஆன்மீக ஞானம் இல்லாமல் முடிவெடுத்தான் கடைசியில் தான் பிள்ளைகளை கூட்டிட்டு மனைவியும் கூட்டிட்டு ஓடி வரான் அந்த ஊரை விட்டு வெளியில் ஓடி வந்து அவனும் அவன் பிள்ளைகளும் மாத்திரம் பிழைத்தார்கள் கவனமாக முடிவெடுக்க இருக்கிறோம் தனியாக செல்ல விருப்பம் எடுக்காதேயுங்கள் குறிப்பாக தனியாக என்பது அப்பா அம்மாலாம் ஒரு ரூம்ல இருக்கிறப்ப பிள்ளைங்க ஒரு ரூம்ல இருக்கிறது பிள்ளைகள்லாம் ஒரு ரூம்ல இருக்கிறப்ப பிள்ளைகளுக்கு சாட்சி இல்லாமல் ஒரு பக்கத்தில் இருப்பது அல்லது ஆவிக்குரிய மக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நாம் பூமிக்குரிய நண்பர்களோட நெருக்கமாக இருப்பது தனியே வேண்டாம் சில இடத்துல நம்ம தனியா தான் போய் ஆகணும் அப்படி கடினமான சூழ்நிலை வரும் நானும் என் தேவனும் பிரயாணப்படுகிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் மறந்து போய்விட வேண்டாம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க பிரயாணம் பண்ணும் பொழுது கையில் எங்கே போனாலும் கையில் பைபிள் இருக்கும் கையில் ஒரு பைபிள் இருக்கும் நேரம் கிடைக்கிறப்ப படிப்போம் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் மொபைல் எடுத்து பார்க்கலாம் மொபைலை ஓப்பன் பண்ண உடனே வாட்ஸ்அப்பு தாங்க வருது ஃபேஸ்புக்கு தாங்க வருது இன்ஸ்டாகிராம் தாங்க வருது அதெல்லாம் தாண்டி போராடி அதுக்கு வெளியில் வந்து தாங்க எதை பார்க்க வேண்டியிருக்கு பைபிளை பார்க்க வேண்டி இருக்கிற யோசித்து பார்ப்போம் முதலெல்லாம் மனசுக்குள்ளே இருந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் கொட்டு மனசை சுத்தமாக்கணும் இப்போ எல்லா மனசில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போன் மூலமாக நம்ம இதயத்துக்குள்ளே போட்டுக்கிறோம் இதையும் சுத்தமானது குப்பைகள் வெளியேறினது இப்பொழுது மனதிற்குள்ளே குப்பைகள் வந்து விழுகிறது நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால தனிமையாய் இருப்பதை தவிர்ப்பது சிறந்தது இவன் தனிமையாய் இருக்க தெரிந்து போகிறான் விசுவாசிகளோடும் விசுவாசம் உள்ளவர்களோடும் வேத வசனத்தோடும் இல்லை என்றால் நல்லா இருக்குது நான் போற இடம் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆமா ஆனால் ஆத்மாவுக்கு பாதுகாப்பா இருக்குமா என்ற கேள்வி கேட்காமல் முடிவெடுத்து செயல்படுகிற காரியத்தை நாம் யோசித்து பார்க்க இருக்கிறோம் மறந்து போய்விட வேண்டாம் பதிமூன்று பதினான்கு சூதோவின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னன்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பேர்ந்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் அம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் பெரிய மாணவர்களே லோத்தின் முடிவு கவனித்தோம் ஆபிரகாமின் முடிவை நாம் கவனிப்போம் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் நம்முடைய தொழில் பற்றிய விருத்தியின் வாழ்க்கையில் நம்முடைய நட்பு பற்றிய முடிவுகளில் நம்முடைய நேரம் செலவழிக்கின்ற இடம் பற்றிய காரியங்களில் இவை எல்லாவற்றையும் ஆபிரகாமி லோத்தையும் ஒப்பிட்டு முடிவுகள் என் நான் விலை கொடுத்து இதை வாங்க இருக்குமா என்ற மாபெரும் கேள்வியை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ரொம்ப ஆழமா யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உலகம் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளாகி விடாமல் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவத்தில் நீங்க இன்னும் இன பாகுபாடு பார்க்கறீங்க ஜாதி பாகுபாடு பார்க்கறீங்க அப்புறம் என்ன உங்கள் ஏசு கிறிஸ்தவ உங்களை எல்லாரும் ஒன்னாக்கனாருன்னு அடுத்தவர்கள் இன்று ஓங்கி பேசுகிற அளவுக்கு லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை வந்த பொழுது நமக்குள்ளே சகோதரர்கள் சச்சரவு வேண்டாம் சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்று விட்டு கொடுத்தார்களே ஆனால் இன்று சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கை நீட்டி சொன்ன பிற்பாடும் நம்மிடத்திலே மாறுதல் இல்லாமல் இருக்கிறதே என்றால் பரலோக பயணத்தை தவற விடுகிறோமோ ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரிங்க நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை கவனிப்போம் ஆபிரகாமின் முடிவு அல்லது அவருடைய தீர்மானம் அபர்ஹாம்ஸ் டிசிஷன் என்ன அப்படின்னா சிக்கலை விவரிக்கிறார் ஆனால் குற்றப்படுத்தவில்லை தீர்வை அவரே முன்மொழிகிறார் அந்த தீர்வை முன்மொழியும் பொழுது தன்னுடைய பாதுகாப்புக்கு அடுத்து செக்யூரிட்டி இன்செக்யூர் ஃபீலிங் வாங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம்னா தன் மனதிற்குள்ளே பாதுகாப்பற்ற ஒரு நிலை அப்படின்னு வாங்க இப்ப தீர்வை முன்மொழியும் பொழுது நான் இந்த இடெல்லாம் எடுத்துக்கிறேன் தம்பி மீதியெல்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லல அவன் தீர்வை முன்மொழியும் பொழுது எதையும் நான் இழக்க தயாராவேன் ஆனால் என் பரலோக பயணத்தை இழக்க மாட்டேன் என்பதை உறுதி செய்கிறான் இங்க சொத்தை இழக்க ரெடியாக இருந்த இந்த தான் பிற்காலத்திலே வாக்கு பிள்ளையாகிய பிள்ளை ஆகிய ஈசாக்கை பழி கொடுக்க புறப்பட்டு சென்று கத்தியை ஓங்குகிற அளவுக்கு அவனாலே விசுவாசம் வந்தது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சின்ன அவமானங்கள் நமக்கு அது பெருசா இருக்கலாம் போராட்டங்கள் இழப்புகள் துன்பங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஈசாக்கை கூட மனதாக கொடுக்கிற அளவுக்கு நம் விசுவாசத்திலே நம்மை வழிநடத்தும் என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது லோத்துக்கு இங்கே வெற்றி கை கொடுக்கிறது முடிவினால லோத்துக்கு வெற்றி கை கொடுக்க என்ன அவர் எடுத்துக்கப்ப நீ எடுத்தது போக மிச்சத்தை ஆன் ஸ்பாட் இந்த பூமியிலே அவன் எடுத்த முடிவின்படியாக அப்பொழுது லோத்து வெற்றி பெற்றான் ஆனா நமக்கு தெரியுமல்லவா சோதான் குமாரனுடைய விளைவு என்னன்னு ஆம் இந்த பூமியிலே அடைகிற வெற்றிகள் பரலோகத்திற்கு விலை கொடுக்கிறதாக மாற்றிவிடக் கூடாது கவனத்தோடு அதுக்காக நல்ல படிக்க வேண்டாம் நல்லா டெவலப் ஆக வேண்டாம் நல்லா இது விருத்தியாக வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக நினைத்து விட வேண்டாம் முடிவு எங்கே போய் நிற்கும் என்பதை தெளிவாக முடிவெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் லோத்தினுடைய முடிவை தீர்மானத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல கடவுளை அவமரியாதை செய்கிறார் என்ன எங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு அவர் பாட்டுக்கு என்னை பிரிஞ்சு போக சொல்லிட்டாரு அப்ரக நான் போகிறேன்னுக்கும் நீங்கள் தானே அவரோட என்னை வர வச்சிங்க நான் இவ்வளோ தூரம் வந்தேன்ல இப்போ நான் என்ன செய்யன்னு எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல ஏன் வாழ்க்கை ஏன் சம்பாத்தியம் நான் புருஷன் நாம் மனைவி நான் பிள்ளைங்க யாரு கேட்டுட்டு என்னையை பெற்ற இது உன் கடமை செஞ்சாகணுமே எதுக்கடுத்தால் நான் நானும் மையமாய் பேசுகின்ற மனிதர்கள் ஆகிய நம்மிடத்தில் இது பேசுகிறது என்னவென்றால் சுயநலம் கர்த்தரை மையப்படுத்தாமல் அவரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு அது கொண்டு கூட்டி செல்வோம் சுயநலத்தினுடைய அடுத்த முடிவு லோகத்தினுடைய தீர்மானத்தை பார்க்கும் பொழுது உலகமயமாகி விடுவோம் உலகத்தோடு இருக்கிற எல்லாத்தோடையும் ஒத்துப்போகிற நிலைமை ஏற்பட்டுவிடும் ஞாபகம் இருக்குதா சோதம் குமாராவே அழிப்பதற்கு தேவதூதர்கள் அங்கே வராங்க அப்போ ஊருக்கு வெளியில் உட்காந்து இருக்கிறாரு அவர்களை தூரத்திலே பார்த்து அவர் வரவேற்கிறார் லோத்து அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அந்த மக்களுடைய எபிரேய மக்களுடைய முறமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் முக்கியமான இடத்துல உட்காந்து எல்லாரும் வந்துட்டு போகிறத ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா ஏறக்குறைய அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவராகவோ அந்த பகுதிக்கு ஒரு சிறந்த முக்கியமான நபராகவோ இருப்பார் என்று வரலாற்று செய்தி சொல்லுகிறது அப்போ இங்கேருந்து அங்கே போய் அவன் பிழைக்க போன இடத்துல அவன் பெரிய முக்கியமான பதவி அளவுக்கு கூட வந்திருக்கிறான் அப்புறம் மேலும் அதனுடைய விளைவு அந்த ரெண்டு பேர் வந்ததுனால அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் பாவம் செய்யும்படியாக பாலியல் வல்லுணர்வு கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தி தொந்தரவு செய்யும் பொழுது தன் பிள்ளைகளையே இழக்கிற அளவுக்கு போனான் இந்த மாதிரி பின்னாடி போய் பெரிய நஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே முன்கூட்டியே ஞானமாக இருந்திருக்கலாம் அல்லவா அந்த வெளிச்சமும் அந்த தண்ணியும் அந்த பசுமையும்

முட்டாள்தனமான ஒரு தீர்மானம் எடுத்தான் அது ஒரு மாபெரும் அழிவை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது லோத்தினுடைய தேர்வை இப்படி வச்சுக்கலாம் வளமான நிலம் நீர் வளர்ந்த நகரம் இந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகளை ஆபிராமோ பாலை வனைத்து போன்ற இடம் மலைகளை போன்ற இடம் கடல் சார்ந்த இடம் ஆனால் அவன் பொருள் சார்ந்து முடிவெடுக்கிறான் மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க இவனோ கர்த்தருடைய உறவு சார்ந்து த பிரசன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட் அதை மையமாக வைத்து இந்த ஆபரகாம் முடிவெடுக்கிறார் ஏன் வாக்கு சந்ததி வருவதற்கு தேவன் தேடின பொழுது இவன் நியாயமாய் நடப்பதை விட நீதிமானாய் நடக்க இவன் விரும்பினான் நீதிமானாய் நடப்பதற்கு சில விலை இருக்குங்க அதை கொடுத்தே ஆகணும் அது இல்லாம முடியவே முடியாது ஏன்னா கூப்பிட்றப்ப தெளிவாக சொல்லிட்டார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனிதினமும் என்னை பின்பற்ற சுயத்தை சிலுவையில் அடிச்சிருன்றாரு இனி நான் அல்ல கிறிஸ்துவே இல்லாம்கிறாரு அவர் பெருகவும் நான் சிறுகவும்ன்றார் இப்படி பட்டியல் போன வரிசையா போயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் என்னது பண்ணியா அப்படியே மயக்கின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா மூளை சலவை செய்து கிறிஸ்து யாரையும் அழைக்கவில்லை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொல்லி அழைத்த ஒரு கடவுள் அப்படி அழைத்த ஒரு தலைவன் அப்படி அழைத்த ஒரு ஆண்டவர் யோசித்து பாருங்கள் அவரே ஆண்டவர் என்று சொன்னாலும் ஒரு குதிரையின் மீது பவனி வரவில்லை ஒரு கழுதையின் மீது பவனி வந்தார் ஒரு கூட்டம் தனக்கு கீழே தன் ராஜ்யத்துக்கு இருப்பதற்கு எந்த ஒரு ராஜாவும் எதிரி நாட்டின் மீது சண்டை எடுத்து போய் அங்கே இருக்கிறவர்களை வென்று அவர்களை கொன்று அவர்களின் இரத்தத்தின் மீது அவன் கொடியேற்றுவான் அவன் அரசனுடைய வெற்றி இங்கேயும் அரசராகிறார் குதிரையின் மீது வல்லமையின் மீது போகவில்லை சமாதானம் ஆகிய கழுதியின் மீது போகிறார் அங்கே பிறரை கொன்று அவன் அரசனாவான் இதுல எங்கெங்க மூலச்சலவை செஞ்சு கிட்ட பின்னாடி வர்றதுக்கு வேலை இருக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு மனம் திறந்து யோசிச்சு பார்ப்போமே சரி அங்கே அவன் பிறரை கொள்கிறான் இங்கோ இவர் தன்னையே அழித்து தன்னுடைய ரத்த உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து இதை நம்பி வந்து ஏற்றுக்கொண்டால் வாருங்கள் உங்களுக்கு சாந்தமும் தாழ்மையும் மனத்தாழ்மையும் மன அமைதியும் பரலோகத்தையும் தருகிறேன் என்று சொல்லி தெளிவாக பேசுகிறார் என்ன ஒரு நேர்த்தியான ஒரு அழைப்பு இதெல்லாம் அடையாளமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் தானே அப்ப ஆபிரகாம் இடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது சரி இதுவரைக்கும் வரைக்கும் ரைட்டு இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ன இப்போ நாம் வாசிக்க கேட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்தில் இப்பொழுது அவருடைய வாக்கு உறுதி செய்கிறார் கிறிஸ்தவர்களே ஆவிக்குரியவர்களே வாரமெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா இல்லையான்றதை உறுதி செய்து கொள்வதற்கு வாரத்தின் முதலாம் நாளிலே திருப்பந்தி நமக்காக காத்திருக்கிறது அந்த திரு நம்மை உறுதி செய்கிறது பாருங்க போயிட்டான் கூட இருந்தவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்பாதான் நம்பிக்கை தான் நம்பிக்கை இந்த தொழில் தான் நம்பிக்கை இந்த வேலை தான் நம்பிக்கை இந்த உறவு தான் நம்பிக்கை இந்த இடம் தான் என் வாழ்க்கையின் எதிர்காலம் அப்படின்னு இருந்த எதையாவது ஒன்று இழந்து நாம் ரொம்ப மனசு உடைந்து போயிருக்கிறோமா ஆபிரகாம் இடத்துல இருந்து நீதிமான இடத்துல இருந்து ஒண்ணு கத்துக்கொள்வோம் முதல்ல அப்பா இறந்துட்டாரு இப்ப கூட இருந்த மகன் பிரிஞ்சு போயிட்டான் தனியாய் இருக்கிறான் கத்தாவே நான் என்ன செய்யணும் முக்கியமானத வாழ்க்கையில இழந்த நிலைமையில இருந்தா ஆபிரகாம் மூலமாய் ஒன்றை கற்றுக்கொள்வோம் அவரிடத்தில் கேட்போம் பதினான்காவது வசனத்தை கவனிச்சு பாருங்க இப்ப தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனோட வாக்கு உறுதி செய்கிறார் எவ்வளவு பெரிய இழப்பை இழந்தாலும் சரிங்க ஆத்துமாவை பத்திரப்படுத்திக் கொள்ள நம்முடைய குடும்பம் ஆவிக்குரியவங்களா இருக்கிறதுக்கு தேவன் மீண்டும் தன்னுடைய வாக்கு உறுதி செய்வார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை கொடுப்பேனே என்று அவர் தெளிவாக பேசுகிறார் மீண்டும் பாருங்கள் நியாயமாய் நடப்பவனுக்கு நீதிமாய் நடப்பவனுக்கு உள்ள வித்தியாசம் கூடாரத்தை பிரித்து கொண்டு கருவாலி மரத்தின் அருகே வந்து வாழ்ந்தார் அவர் வந்து இப்ப வந்து கூடாரம் போட்டு இருக்கிறார் அப்ப அவர் செய்யற முத வேலை என்னன்னா அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் சபை இல்லாத இடத்துக்கு வேலை தேடி போகாத தொழுகைக்கும் பைபிள் ஸ்டடிக்கும் போக முடியாத ஒரு இடத்துக்கு எந்த உறவையும் பண்ணாதேங்க தொழுகையும் பைபிள் ஸ்டடியும் தவற விட்டு எதற்கும் போகாதேங்க நியாயமா நடப்பதற்கும் நீதியாய் நடப்பதற்கும் உள்ள வித்தியாசம் ஆவிக்குரியவர்களுக்கும் மாமிசத்துக்குரியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என் உறவு விட்டு போயக்கூடாது என் சொந்த விட்டு வாழ்க்கை எளிமையா இருந்து கத்தருடைய ஆசீர்வாத்தினால கிருபினால வளர்ந்து நல்ல நிலைமைக்கு ஆன உடனே எங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த தான் நாங்க உறவு வச்சுக்குவோன்னு ஆவிக்குரிய விஷயத்துல ஆனந்தம் கொள்கிற மக்களிடத்திலேயும் பொருள் சார்ந்த இன உணர்வு சார்ந்த தீர்மானங்கள் முன்னே ஓடிக்கொண்டே இருக்கிறது விசுவாசிகளின் தகப்பனாகி ஆம்பிரகாம் நம்மிடத்திலே பேசுகிறார் ஆம்பிரகாமோட தேவன் புதுப்பித்துக் கொள்கிறார் அவருடைய உறவை நிலத்தை பற்றிய காணியை பற்றிய வாக்குறுதியை புதுப்பிக்கிறார் நாட்டை பற்றிய வாக்குறுதி அவனுக்கு அவர் கொடுக்கிறார் தேவன் ஒரு சின்ன உணர்வை கூட மதிக்கிறவராக இருக்கிறார் பாருங்களேன் நீ எந்த இடம் வேணுமோ எடுத்துக்கேன்ட்டார் அவர் திரும்பி வந்து சொல்றாரு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களேடா இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை இல்ல நான் கொடுக்குறேன் வாங்கிக்கிற நிலத்தையும் சொத்தையும் வசதியானவையிலையும் இழந்து விட்டான் இப்பொழுது கற்சறவர்கிட்ட வந்து வாக்குறுதி உறுதி செய்கிறாரு உன் சந்ததிக்கு இந்த இடத்த கொடுப்பேன்றாரு ஆனால் ஆனாலும் இவர் கூடாரத்துல தாங்க வாழ்றாரு அடுத்து இன்னொரு காரியத்தை நம்மால என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கைகளால் கட்டப்படாத நித்திய நகரத்தை அவன் நம்பி வந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது எடுத்த பொழுது நம்முடைய விசுவாசத்தின் துவக்க புள்ளி என்ன என்று இந்த இடத்துல நின்று நம்மை யோசிக்க வைக்கிறார் திருமுழுக்கு பெற்ற பொழுது எவைகளை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தோம் அவைகளை ஏன் திரும்பி மீண்டும் நமக்குள்ளே உள்ளே கொண்டு வருகிறோம் அவைகள் கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே ஆணி அரைக்க அடிக்கப்பட்டு மறித்து போனதை ஏன் நாம் மீண்டும் உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்று அவர் சிந்திக்க வைக்கிறார் இல்லாட்டி இந்த செய்தி கூட இருக்கலாமோ இந்த விசுவாசம் கூட அவருக்குள்ள இருந்திருக்க கூடுமோ ஏனென்றால் இந்த வானமும் பூமியும் நெருப்புக்கு இரையாக போகிறது அதனால எரிஞ்சு அழிஞ்சு ஒன்னு இல்லாம போக போற இந்த உலகத்திற்காக எதிர்க்கு என்னுடைய சகோதரனுடைய மகனோட நான் போராட வேண்டும் உலகத்துல சிலதை நாம இழந்தா நமக்கு நஷ்டம் வருங்க நஷ்டம் தாங்க அந்த நஷ்டத்தை சரின்னு ஏற்றுக்கொள்வதற்கு நியாயமாய் சிந்திப்பதற்கு ஒரு நீதிமான் சிந்திப்பதற்கு வித்தியாசம் இருக்குதுங்க நீதிமான் எப்படி சிந்திக்கிறான் கைவேலை இல்லாத கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம் எனக்கு காத்திருக்கிறது நான் அங்கே போவதற்கு இது இடைஞ்சலா இருக்க வேண்டாம் என்று நம்பினான் என்று எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தின் விசுவாச வீரர்களின் பட்டியலின் மூலமாக நம்மிடத்தில் பேசப்படுகிறது இதை செய்ததனுடைய விளைவு என்ன இது எப்படிப்பட்ட பரிசை கொண்டு வந்து கொடுக்கும் எதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம் வெளிப்படுத்தல பரிசை பற்றி பேசப்படுகிற நினைவிருக்கிறதா இருக்கிறதா கிறிஸ்தவர்களுக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அநேக போராட்டம் இருந்தாலும் உங்கள் மத்தியிலே சில பேர் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் உங்கள் நடுவிலே சில பேர் இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள் உங்களில் சில பேர் சரியில்லை மரணம் வரைக்கும் அல்ல மரணம் வரியந்தம் மரணம் வந்தாலும் சரி அல்லது மரணம் வர்ற வரைக்கும் உயிரோட வாழ்ற காலமெல்லாம் சரி நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் வாழ்வின் கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பேன் வாழ்வின் மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட வைப்பேன் என்று சொன்னதை நமக்கு சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டவைகளை இங்கே ஆபரக விசுவாசிப்பதற்கு ஏது உள்ளவனாய் இருந்தான் என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது ஆபரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாகிய நாம் பரலோகத்தை பற்றியும் பரலோக ராஜ்யம் ஆகிய சபையில் இங்கே இருந்து கொண்டு பரலோகத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அவன் பெரிய தேசத்தின் தலைவனானது மாத்திரமல்ல தேசத்தின் மக்களை ஆசீர்வதிக்கிறவனாகவும் இருந்தான் தேசத்திற்காக ஒரு மீட்பறையும் இந்த உலகத்திற்காக ஒரு மீட்பறையும் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் ஆம் நீதிமானின் தீர்மானத்தின் விளைவுக்கும் நியாயமான தீர்மானத்தின் விளைவுக்கும் வேறுபாடு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் நம்முடைய சந்ததி ஆவிக்குரியதாய் வளர்ந்து வர இருக்கிறதா ஆன்மீக காரியங்களுக்காக வளர்ந்து வர இருக்கிறதா அல்லது பூமியிலே பூமிக்குரிய வெற்றி அடையும்படியாக வளர்ந்து வரக்கூடியவர்களாய் நான் வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் நற்செய்தியின் வெளிச்சத்திலே வாழ்வோம் மீண்டும் ஒரு முறை புதுப்பித்தலை பெற்றுக் கொண்டதை போல இந்த செய்தியை நாம் தேவனே என் முடிவுகள் என்னுடைய பார்வையிலே உலகத்துக்குரிய பார்வையிலே என் உறவுகளுக்கு நண்பர்கள் மத்தியிலே நீதியான காரியத்தை முடிவெடுக்கக்கூடியவர்களாக நான் இருக்கிறேனா அல்லது நியாயத்தை எனக்கு நியாயமாய் தோன்றுகிறவைகளை லோத்தை போல நான் முடிவெடுக்கிறேனா என்னுடைய முடிவுகள் என் சந்ததிகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு தடையா இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்ற முடிவெடுக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் உலகத்தையும் பரலோகத்தையும் பற்றி இவைகள் பேசுகிறது அவன் விட்டு வந்த இடங்களை பற்றி அது பேசுகிறது மாபெரும் காரியங்களை அவன் பூமியிலே சாதிப்பதை விட பரலோகத்தில் சாதிப்பதற்காக அவன் தெளிவாக இருந்ததை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது பைபிளின் காலங்கள் உண்மை என்று சொல்லப்படுகிறது திரும்பி அழைத்தார் மனந்திரும்பி அவன் வந்தான் கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்தான் ஈசாக்கின் மூலமாக வாக்கு நிறைவேறினது அவன் காணானுக்கு திரும்பினான் எகிப்துக்கு திரும்புவதற்கு அவன் முயற்சி செய்யவில்லை நாமும் சிந்திப்போம் பரலோக வாக்குறுதிகளை மீண்டும் ஒரு விசை உறுதி செய்து கொள்ள உன்னதத்தின் நமக்கு துணை செய்வாராக நீங்கள் கேட்ட உன்னதாக உங்களுக்கான கேள்வி இதுதான் லோத் எடுத்த முடிவின் விளைவுகள் என்ன லோத் எடுத்த முடிவுகளின் விளைவு என்ன இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ் எம் எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை ஆசீர் ஞானமாய் முடிவெடுக்க கிருபையும் ஒத்தாசையும் நல்ல விதாவே வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எடுக்கிற முடிவு மற்றவரை எந்த வகையில பாதித்தராது அது ஒரு பெரிய விளைவுகளை உண்டாக்காது அப்படின்னு நாங்கள் யோசிக்க கூடாது தோப்பனே நாங்கள் எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளையும் சவாலையும் உண்டாக்க இருக்கிறபடினாலே எப்பொழுதும் ஞானமும் ஆக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக உமக்கு பயப்படுற பயத்துடனே கூட முடிவுகளை எடுக்க அதனாலே வெற்றியுள்ள பிரசுத்தம் உள்ள வாழ்க்கை எங்களை ஆசிர்வதிங்க எங்கள் தேசத்தை ஆளுகர்களோடும் இந்த செய்தியை கேட்டுக்கிற யாவரோடும் உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லாரையும் ஆசிரியத்து வழி நடத்த வேண்டுமாய் எல்லாம் எல்லாம் ஆண்டவர் இசை முடிஞ்சு வைக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தேவசேனை வானம் மீது கோடி கோடி யாக தோன்றும் பல கோடி தீரல் கூடி குகை தேடி வேகம் ஓடும் வின் மீங்கள் இடம் மாறி பாறைங்கும் வந்து கொட்டும் நானோ துதித்து மிக பாடி என் சருடன் சேர்வேன் அலிலூயா அலிலூயா அலூயா அலிலூயா அலூயா அலுயா ஐந்து கண்டம் தனில் ஆழும் ஆட்சியாவும் மற்றும் போகும் இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் தூயர் கூட்ட சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நான் துதித்து மிக பாடி என்ன சருடன் சேர்வேன் அலூயா 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 அலிலூயா அலெல்லூயா அலூயா அலுயா அலுயா கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாரா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானோ துதித்து மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் Hallelujah! 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 பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடியுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு